பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: உலகில் ஓடும் சொர்க்க நதிகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மசலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆஸின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு வ அன்ஹாரும் மின் கம்ரின் லத்தத்தில் லிஷ்ஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபஹ். ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் தன்மை என்னவெனில், அதில் தூய்மை மாறாத நீராறுகளும், சுவை குன்றாத பாலாறுகளும், பருகுபவர்களுக்கு களிப்பூட்டும் மது ஆறுகளும், சுத்திகரிக்கப்பட்ட தேனாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சூரத்து முஹம்மத் 47வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே சொர்க்கத்தில் 4 ஆறுகள் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சையானு வ ஜெய்ஹானு வல் ஃபுராத் வ நீலு குல்லு மின் அன்ஹாரில் ஜன்னா, சையான், ஜெய்ஹான், ஃபுராத், நீல் ஆகிய 4 ஆறுகளும் சொர்க்கத்தினுடைய ஆறுகளாகவும் நதிகளாகவும் என்று சொன்னார்கள் என்ற நபிமொழியையும் நாம் பார்த்தோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த நபிமொழி அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. உலகத்திலேயே ஓடுகின்ற இந்த ஆறுகள் சொர்க்கத்தினுடைய ஆறுகள்தான் என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஃபுஜ்ஜிரத் அர்பஅத்து அன்ஹாரிம் மின் அல் ஜன்னதி அல் ஃபுராத்து வன்னீலு வ சைஹானு வ ஜெய்ஹான் ரவாஹு அஹ்மத் வல் பிதாயா வன் நிஹாயா. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடுகிறது. அது ஃபுராத், நீல், சைஹான், ஜெய்ஹான் ஆகிய ஆறுகளாகும் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழி முஸ்னத் அகமதில் 7574வது நபிமொழியாகவும், அல் பிதாயா வன் நிஹாயாவில் பாகம் 1 பக்கம் 22 பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சொர்க்கத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடுகிறது. அந்த ஆறை, உலகத்தில் உள்ள இந்த ஆறினுடைய பெயரை ஃபுராத், நீல், சைஹான், ஜெய்ஹான் என்ற இந்த நபிமொழி, உலகத்திலேயும் சொர்க்க ஆறுகள்தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலி ஒரு அழகான விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலே நீராறு, பாலாறு, மதுவாறு, தேனாறு ஆகிய 4 ஆறுகள் ஓடுகிறது என்று சொல்கிறான் அல்லவா. நஹ்ரு நீலி நஹ்ருல் அஸ்லி ஃபில் ஜன்னா, இந்த ஈஜிப்டிலே, எகிப்திலே ஓடக்கூடிய இந்த நைல் நதிதான் சொர்க்கத்தினுடைய தேனாராகும். நஹ்ரு திஜ்லா நஹ்ருல் லபனி ஃபில் ஜன்னா, இராக்கிலே ஓடக்கூடிய டைக்ரீஸ் நதிதான் சொர்க்கத்தினுடைய பாலாராகும். நஹ்ருல் ஃபுராத்தி நஹ்ருல் ஹம்ரி ஃபில் ஜன்னா, யூப்ரடீஸ் நதி அதுதான் சொர்க்கத்தினுடைய மதுவாராகும். ஒ நஹ்ரு சைஹான் நஹ்ருல் மாஇஃபில் ஜன்னா, சைஹான் என்ற துருக்கியில் ஓடுகின்ற அந்த நதிதான், துருக்கிஸ்தானில் ஓடுகின்ற அந்த நதிதான் சொர்க்கத்தினுடைய நீராராகும் என்று சொன்ன தகவல் இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எழுதிய இத்திஹாஃபுல் ஹைரத்துல் மஹரா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி இந்த ஹதீஸையே பாபுன் ஃபித் துன்யா நஹ்ரு மின் அன்ஹாரில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆறுகள் உலகில் ஓடுகின்ற சொர்க்க ஆறுகள், பாபுன் ஃபித் துன்யா மின் அன்ஹாரில் ஜன்னா என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த சொர்க்க ஆறுகளில்
நீர் அந்த அருந்துகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் ஓட இருக்கின்ற இந்த ஆறுகளில் அல்லாஹ் சொர்க்கத்திலும் நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.